Winxclass அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு வேலை வாய்ப்பு செய்தி பார்க்க போகிறோம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை கன்னியாகுமரி மாவட்டம் முஞ்சிரை ஊராட்சி ஒன்றியத்திலேருந்து வந்திருக்கூடிய இந்த வேலை வாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன போஸ்ட் கேட்டிருக்காங்க, எவ்வளோ வேகன்சி, எவ்வளோ சம்பளம், கடைசி தேதி என்ன அப்படின்ற முழு விவரங்களை வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதன்முறையை பார்த்துட்டீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வந்த பெல் பட்டனில் ஆல்ன்றதை செட் பண்ணிச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ போஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக உதவியாளர் அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லுவோம், இரவு காவலர் நைட் வாட்ச்மேன். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மூணு வேகன்சியும், நைட் வாட்ச்மேனுக்கு ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு இந்த வேகன்சி இருக்குன்றதும் தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு வேகன்சி, ஃபஸ்ட் வேகன்சி பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல உமனாக இருந்து டெசிடிவ் விடோ அதாவது ஆதரவற்ற விதவிகளுக்கு வந்து ஒரு வேகன்சியும், எம்பிசி டிஎன்சி பிரிவினர்களுக்கு வந்து ஒரு வேகன்சியும், பிசியில் முஸ்லீம் தவிர இருக்கக்கூடியதுக்கு வந்து ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து இது ஆஃபீஸ் அசிஸ்டனுக்கு. இந்த நைட் வாட்ச்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ உமன்ஸில் டெஸ்டிவ் விடோ ஆதரவற்ற விதவை, ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வேகன்சி இருக்கும், மற்ற கேட்டகரிக்கு வந்து வேகன்சி இல்லை. எஸ்சிஏ பெண்களாக இருக்கணும், அதிலும் வந்து ப்ரியாரிட்டி ஆதரவற்ற விதவிகளாக இருந்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. மொத்தம் வந்து நான்கு வேகன்சி வந்து வந்திருக்கு. ஸோ என்னென்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சார் சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு போஸ்ட்டுமே 15,700 முதல் 50,000 வரைக்கும் வந்து சம்பளம் கிடைக்கும். குறைந்தபட்சம் வந்து உங்களுக்கு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 1/7/2022 அடிப்படையில் 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ சார் வயசு இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு வந்து 37, எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 34, பிசிக்கு வந்து 34 வந்து மேக்ஸிமம் வந்து இருக்கலாம் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பொறுத்தவரைக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று சைக்கிள் ஓட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதே கண்டிஷன் தான் கொடுத்துருக்காங்க வாட்ச்மேனுக்கும். வாட்ச்மேனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் வந்து எழுது படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படின்றதான் வந்து கண்டிஷன். 8ஆம் வகுப்பு கூட தேவையில்லை, தமிழில் எழுது படிக்க தெரிஞ்சிருந்தால் போதுமானதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து 18 வயசு கம்ப்ளீட்டாக இருக்கணும், அதிகபட்சம் வந்து 37 வயசு வரைக்கும் இருக்கலான்றாங்க. இந்த இரண்டு போஸ்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி வந்து 18/7/2022. ஸோ மாலை 5:45 வந்து இந்த நீங்கள் வந்து அப்ளை பண்ணிடணும் அப்படின்ற சொல்கிறாங்க. இது வந்து நேரிலும் கொடுக்கலாம் அல்லது பதிவு அஞ்சல் மூலமாகவும் கொடுக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதான் வந்து கண்டிஷன், இரண்டுத்துக்குமே ஒரே கண்டிஷன் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, ஜாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் வந்து கண்டிப்பாக இணைக்க வேணுன்றாங்க. ஜெராக்ஸ் காப்பி இணைக்கணும். இன சுழற்சி, வயது மற்றும் கல்வி விதங்களில் நபர்களிருந்து வரப்பெற விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படுன்றாங்க. விண்ணப்பத்தில் உள்ள விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும், முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் அப்படின்ற சொல்கிறாங்க. தகுதியில்லாத மற்றும் காலங்கடந்து பெறப்படும் விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படுறாங்க. ஒரு எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்க அதிகாரம் நிர்வாகத்துக்கு உண்டுன்னு சொல்கிறாங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் வந்து நம்ம நகல்களுடன் அதாவது ஜெராக்ஸோடு சேர்த்து ஆணையாளர் முஞ்சிரை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் வந்து வேலை நாட்களில் வந்து காலை 10:00 முதல் மாலை 5:45 வரை நேரிலோ அல்லது வந்து ஆணையாளர் முஞ்சிரை ஊராட்சி ஒன்றியம் புதுக்கடை அஞ்சல் 629171 கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரிக்கு வந்து பதிவு அஞ்சல் மூலமாக 18/7/2022 வெள்ளிக்கிழமை பிற்பகல் 5:45 வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து போய் சேர்ற மாதிரி வந்து நம்ம அனுப்பலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. இரண்டு போஸ்ட்டுக்குமே இதே கண்டிஷன், இதே அட்ரஸ், இதே கடைசி தேதி தான் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இணைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இது வந்து இரவு காவலர் பணியிடத்துக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இதை தான் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அது மூலியமாக வந்து போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அல்லது வந்து kanniyakumari.nic.in சொல்லி கூகுளில் நீங்கள் போட்டிங்கன்னா கன்னியாகுமரியோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு கூட நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரைட்டா, இந்த போஸ்ட்டுக்கு யார் சார் அப்ளை பண்ணலாம், தமிழகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக அந்தந்த ஊராட்சிகளுக்கு சம்மந்தப்பட்டு வந்திருக்கிறதுனால, ஸோ இந்த முஞ்சிரை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டவர்கள் அப்ளை பண்ணனா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். ரைட்டா, இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மக்கள் மட்டும் அப்ளை பண்ணலாம். ஸோ மற்ற டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களாம் இது போன்ற வரக்கூடிய போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணி நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுன்னு தனியாக பார்த்தீங்கன்னா அந்தந்த வெப்சைட்டில் இது போன்ற வந்து காலி பணியிடங்கள் அப்பப்போ அறிவிப்பு வரும். ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் மாவட்ட மக்கள் மட்டும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால்
இது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்க அப்படின்னா திருவட்டாறு பஞ்சாயத்து யூனியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டு கிளர்க்கு வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கிள்ளியூர் பஞ்சாயத்து யூனியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் திருவட்டார் பஞ்சாயத்து யூனியனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் அண்டு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு வந்திருக்கு. ஸோ இது வந்து கன்னியாகுமரியோட அஃபீஷியல் வெப்சைட் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்தந்த பஞ்சாயத்துக்கு உட்பட்டவர்கள் வந்து எலிஜிபிலிட்டியாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதிலே வந்து அப்ளிகேஷன் ஃபார்மு நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து கிளியராக PDFலாம் கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி இன்னும் இருக்குது ரைட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திருவட்டூருக்கு பஞ்சாயத்துக்கு வந்து 5/7/2022 வரைக்கும் டைம் இருக்குது. அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிளியூர் பஞ்சாயத்துக்கு வந்து 5/7/2022 வரைக்கும் டைம் இருக்குது. திருவட்டூர் பஞ்சாயத்துக்கு வந்து 13/7/2022 வரைக்கும் நமக்கு வந்து கடைசி தேதிக்கு வந்து டைம் இருக்கு. இப்போ நாம பார்த்தது வந்து நைட் வாட்ச்மேன் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் முஞ்சிரை பஞ்சாயத்துக்கு வந்து 18/7/2022 கடைசி தேதிகள் இருக்கு. ஸோ கன்னியாகுமரியோட அஃபீஷியல் வெப்சைட் வந்து நீங்க செக் பண்ணிக்கணும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.